இலங்கை மக்களுக்கு கட்டாயமாகும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பம். அதிகரித்து வரும் மரக்கறி விலைகள். நாடளாவிய ரீதியில் மின் விநியோக தடை தொடர்பில் வெளியானது புதிய தகவல். வாகன இறக்குமதியாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல். நிதியமைச்சர் பசில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஜனாதிபதி கோட்டாபய திட்டவட்டம். அரிசியின் விலை 500 ரூபா. மஹிந்தவின் சகோதரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இந்தியா பயணமாகும் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செயலூக்கியாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்க சுகாதார அமைச்சு கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளது. தடுப்பூசி திட்டத்தின் முகாமை பொறுப்பு மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். சந்தையில் மரக்கறி விலைகள் சிறிதளவு குறைந்துள்ள போதிலும் கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் விலைகள் உயர்வாகவே காணப்படுவதாக விதை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப விவசாய இராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. பொருளாதார நிலையங்களில் நேற்று 1 கிலோகிராம் கரிமிளகாய் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் மொத்த விலை 780 ரூபாவாகவும் சில்லறை விலை 800 ரூபாவாகவும் இருந்தது. ஏனைய காய்கறிகளில் போஞ்சி மொத்த விலை அனைத்து பொருளாதார மையங்களிலும் 400 ரூபாவுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. இன்று முதல் நாட்டின் எங்கும் மின்தடை ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை மேற்கொண்டு இதனை தெரிவித்துள்ளது. செயலிழந்து காணப்பட்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2ம் மற்றும் 3ம் மின் பிரபாகைகளிலிருந்தும் தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சாரத்தை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனூடாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலிருந்து தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு 900 மெகாவோல்ட் மின் இணைத்துக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அடுத்த ஆண்டும் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் நிறுவனங்களுக்கு அடுத்த ஆண்டு புதிய ஊழியர்களை ஆட்பர் செய்யவும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். இன்று வியாழக்கிழமை பத்ரமுல்லையில் நடைபெற்ற பால் பண்ணையாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சில அரசு நிறுவனங்களில் ஆளணிகள் அதிகமாக காணப்படுவதாகவும் சில பிரதேச செயலகங்களில் ஆளணிகள் அதிகமாக உள்ளதாகவும் சிலவற்றில் உட்காருவதற்கு நாட்களை கூட இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர் சமூகம் பாதிக்கப்படுவதனை தாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செர்ஜோன் ஹொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் இந்த ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழாவில் நேற்று பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசாங்கத்திற்கு புறம்பாக பல்கலைக்கழகங்களை நிறுவுவதனை எதிர்ப்பது துயரம் மிகுந்தது என்பதுடன் பாரிய குற்றமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் இவ்வாறான குறுகிய எண்ணங்களுடன் செயற்பட்டால் அது மாணவர் சமூகங்கள் பலவற்றை பாதிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 500 ரூபாவை விடவும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்ப உறுப்பினரான ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் முன்னதாக ஒருதன் ஜூரியா 278 அமெரிக்க டாலர்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஒரு டன் யூரியாவின் விலை 1,282 ரூபா அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த விலையில் யூரியாவை கொண்டு வந்து விவசாயம் செய்தால் 1 கிலோ அரிசி 500 ரூபாயை தாண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இந்தியாவிற்கு பயணம் செய்ய உள்ளார். புதுடெல்லியில் இன்று மாலை இடம்பெறும் இந்தியாவின் முப்படை தளபதியின் பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காகவே சவேந்திர சில்வா இந்தியாவிற்கு செல்கிறார். இந்தியாவின் முதலாவது முப்படை தளபதியாக பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கானது முழுமையான ராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட உள்ளது. இந்திய முப்படை தளபதியின் இறுதி ஊர்வலம் புதுடெல்லி காமராஜ் வீதியில் ஆரம்பமாகி டெல்லி ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதிக்கு சென்றடையவுள்ளதுடன் பிராட் ஸ்கொயர் பகுதியில் தகன கிரியை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு கட்டாயமாகும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பம். அதிகரித்து வரும் மரக்கறி விலைகள். நாடளாவிய ரீதியில் மின் விநியோக தடை தொடர்பில் வெளியானது புதிய தகவல். வாகன இறக்குமதியாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல். நிதியமைச்சர் பசில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஜனாதிபதி கோட்டாபய திட்டவட்டம். அரிசியின் விலை 500 ரூபா. மஹிந்தவின் சகோதரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இந்தியா பயணமாகும் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி.